ஃபேன்ஸ், நம்ம தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவான விஜய் ஒரு மிஷனுக்காக தாய்லாந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தனியா போகாம அவரோட ஃபேமிலியோட போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம விஜய் சார் லைஃப்ல என்னாச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் ஸ்டார்டிங்கோட 20 மினிட்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு சீனை யாருமே மிஸ் பண்ணிட வேணாம். அடுத்த 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா செம்ம இன்டர்வலா இருக்கும். அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. தாய்லாந்துல வர எமோஷனல் போர்ஷனா இருக்கட்டும், இல்ல விஜய் சாரோட மகனை பாக்குற ஒரு போர்ஷனா இருக்கட்டும், வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருந்தாரு நம்ம விஜய் சார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு சீன் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா விஜய் சாரோட டிஏஜி டெக்னாலஜி பண்ண ஒரு கேரக்டர் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு கேரக்டர்ல பார்த்தோம்னா நம்ம விஜய் சார் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இதை இந்த ஒரு படத்துல பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும் அவங்களுக்கான போர்ஷன் செம்மையா பண்ணியிருந்தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்துல ஏஐயா யூஸ் பண்ணிருக்காங்களா, அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல கொண்டு வந்தது செம்மையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இந்த ஒரு படத்துல இருக்கு, அதுவுமே இந்த படத்துல செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. ஓகே நண்பா, நீங்க யாரும் இந்த கோட் படம் பாத்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.